மட்டக்களப்புக்கு வந்த பிறகு இப்படி ஒரு பொழுதுபோக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி வியக்க வைத்த ஒரு பொழுதுபோக்கை நான் கண்டம். இங்கே இருக்கிறாரு தர்ஷன், எங்களுடைய நண்பர் தர்ஷன். இவருடைய பொழுதுபோக்கு வித்தியாசமாக இருக்கிறது. காலத்துக்கேற்ப தொழில்நுட்பத்தோடு கூடிய, நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இது காணப்படுறது. வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ இந்த ரயில்வே ட்ராக்ஸ் அல்லது இந்த ட்ரெயின் போகிற மாதிரிகளை வந்து பார்க்க தேவையில்லை. நீங்கள் மட்டக்களப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அனுபவத்தை நீங்கள் தர்ஷன் பொழுதுபோக்கு அம்சத்தில் பார்க்கலாம். இப்போ உங்களை கனடா அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். இப்போ போய் பாருங்கள். எனக்குமே ஜெஃப்ரி, எனக்கு சின்னன்ல நான் ஒரு 9-10 வயது இருக்க என்கிட்ட ஒரு ட்ரெயின் ஒன்று எனக்கு எங்கள் அங்கிள் வந்து ப்ரெசென்ட் பண்ணவர் சவுதியிலேருந்து. அப்போ அது நானும் என் கசினும் சேர்ந்து அதை போட்டு முதலே சின்னன்லேயே விளையாடுறாங்க. அப்போ சிஸ்டம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது, டிசியில் இதுதான் இருந்தது. அப்போ இருந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் செய்யணுமென்று நாங்கள் அப்போ முதல் இப்படியெல்லாம் இன்டர்நெட்லாம் வேண்டிய இல்லாண்டபடியும் நாங்கள் அந்த கேட்லாக் ஒன்றுக்கு அந்த கேட்லாக்கில் பார்த்து தான் எப்படிலாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில் இருக்கிற படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. சரியான வடிவாயெல்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு நல்லா இருக்குது செய்கிறேன்னா அப்போ அந்த நேரத்தில் செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஒன்றும் இருக்கல. படித்து எல்லாம் முடிஞ்சு பிறகு நான் இங்கிலாண்டில் போயிருந்து கொஞ்ச நாள் இருந்து போட்டு அப்புறம் நான் 10 இயர்ஸ் கிட்ட இங்கிலாண்டில் இருந்துட்டு திருப்பி வரக்க நான் யோசிச்சேன் இந்த மாதிரி இந்த ட்ரெயின் ஹாபி இருக்குன்னு பார்க்க இதை பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்து கல்யாணக்க சொஃபிஸ்டிகேட்டட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன் ரைட்டு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திருப்பி இருக்கோம் தொடங்கி செய்யலாமண்டு என்று சொல்லி தான் நான் இதை கொஞ்சம் சாமான்லாம் வேண்டிட்டு வந்தேன். நான் அப்புறம் வந்துட்டு வந்து இது உண்மையாக அந்த மூண்டா லே அவுட் இங்கிலாண்டில் ஒரு சின்ன ஒன்று வச்சுருந்து சும்மா போட்டு விளையாடுறது செட் பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு பிறகு அப்புறம் வீட் ஒன் செய்து இப்போ இங்கே இது இந்த ஸ்பேஸில் வந்து இதுக்குள்ளே ஸ்பெஷலாக இதுக்கண்டே ரூமை கட்டி இந்த ட்ரெயினையும் செய்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 15 அடியும் 30 அடி அங்கே இன்னொரு 10 அடி இன்னொன்று இருக்குது, அங்கே அதையும் போடணும் எனக்கு. இது கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் ட்ரக் இருக்குது. ஸ்ரீலங்கா லாகின் ட்ரக் லென்த் கூடின மாடல் ரயில்வே இதுதான் நினைக்கிறேன். இதுதான் என் பிகினிங் அப்படி விளம்பரம் வந்திருக்குது. இங்கே இந்த ரூமுக்குள்ளே செய்து வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிட்டு, நான் 4 இயர்ஸுக்கு மேலேயா இது இதுக்குள்ளே செய்து இந்த பெஞ்ச் ஒர்க் எல்லாம் காப்பென்று செய்தது. அப்புறம் ட்ரக் லே அவுட் போடுறதுக்கெல்லாம் எனக்கு சும்மா ஹெல்ப்புக்கு ஒரு ஆக்கள் வேணும். ஆனால் இதில் டிசைனிங், வயரிங், டெக்னாலஜி, மற்றது இது ட்ரக் இப்படி போடணுமென்றது, ப்ரோக்ராமிங் எல்லாம் சீனரி டிசைனிங் நான் செய்தது. ஆனால் எனக்கு என்னென்ன எனக்கு சின்ன ஒரு ரைட் சைடில் ஒரு கொஞ்சம் டிசபிலிட்டி ஒன்று இருக்கிறபடியா சில இதை எல்லா வேலையும் செய்து கொள்ளலாம். எனக்கு ஷோல்டர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதுகளுக்கெல்லாம் எனக்கு ஆக்கள் இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. ஸ்கேலை பற்றி சொன்னால் இது வந்து உண்மையான ட்ரெயினோட 1:76 ஸ்கேல். இது டபுளோ ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க, ஹெச்ஓ ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஹெச்ஓன்றது கொஞ்சம் 1:87, ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே ட்ரக்கில் தான் ஓடும். அப்போ நீங்கள் ஹெச்ஓ ட்ரெயின் பண்ணாலும் சரி டபுளோ ட்ரெயின் பண்ணாலும் சரி இதே ட்ரக்கில் ஓடலாம். இது டிசிசி என்று சொல்கிற சிஸ்டம். இது வந்து இந்த லே அவுட் வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்குது, ஃபுல்லாக ஆட்டோமேட்டட். சும்மா விட்டோம்னா தண்டவாட்டிலே எல்லாம் ஓடும். நம்ம வேணும் வேண்டாம் மேனுவலாக ஓடலாம், செமி மேனுவலாக ஓடலாம், அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொறுத்து. இப்போ நான் அவங்களுக்கு பாக்கலி காட்ட வரைக்கும் நான் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு நான் பார்த்துட்டு இருந்துட்டு ஆக்களுக்கு வளம் வச்சுட்டு இருப்பேன். இப்போ நான் தனியாக வந்து செய்யக்க நான் செமி ஆட்டோமேட்டிக்கில் ஓடுவேன், அப்படி மேனுவலாகவும் ஓடுவேன் நான். அப்படி தான் இது போகுது. ஒரு ரிலாக்ஸிங் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் செய்ய தெரிஞ்சிருக்கும், ட்ரக்கில் க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் செய்யணும். பிறகு அதே நேரத்தில் இந்த சீனரியெல்லாம் நான் தான் செய்திருக்கேன். இதில் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி இதில் செய்யலாம் யூடியூப்பில் பார்த்து 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 பழகினதான் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பழகி வர நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளுக்கே சேர்த்து தெரியாமல் இருக்கும் இவ்வளோ டேலண்ட் இருக்குது நம்மளுக்கு கண்டு தெரியாத அளவுக்கு நம்ம செய்து முடித்தோன்னே நல்ல வடிவாக இருக்குது. எல்லாம் என்னென்னா சரியான ரியலாக இருக்கிற மாதிரி செய்யணும். அதுதான் இதில் ஒரு தண்டை தவிக்கு செய்துட்டு போகலாது.